வணக்கம். ஒரு மணி செய்திகளுக்கு வரவேற்பது. நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். பொங்கல் பண்டிகைக்கு 15 டிசைன்களில் விலையில்லா சேலைகள் ஜனவரி 10 தேதிக்குள் வழங்க தமிழக அரசு திட்டம். பொங்கல் பண்டிகையொட்டி விலையில்லா வேட்டி சேலை உற்பத்திற்காக முதற்கட்டமாக 243 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடத்திய ஆலோசனையில் முடிவு. கனமழையை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர்களுக்கு மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அறிவுரை. இரண்டாயிரத்தி 2017 ஆண்டில் இஎஸ்ஐ மருத்துவமனைகளுக்கு இவரு தான் வீட்டு மாடியில காய்கறி பழங்களை வளர்க்கிறாரு. மாசத்துக்கு 40-50,000 அதுல சம்பாதிக்கிறாரு. இவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மருந்து வாங்கியதில் மதுரை மண்டலத்தில் 27 கோடி ரூபாய் மோசடி என புகார். மண்டல நிர்வாக மருத்துவ அதிகாரி உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு. கால்பந்து வீராங்கனை உயிரிழப்பு வழக்கில் மருத்துவர்களை பிடிக்க 3 தனிப்படைகள் துணை ஆணையர் தலைமையில் அமைத்தது காவல்துறை. அதிமுக பொதுக்குழு மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் இபிஎஸ் பதில் மனு தாக்கல். கட்சியின் நலன் மற்றும் தொண்டர்களின் விருப்பத்திற்கேற்ப ஒற்றை தலைமை முடிவெடுக்கப்பட உள்ளதாக விளக்கம். உதகை அருகே மத்திய அரசின் வெடிமருந்து தொழிற்சாலையில் வெடி விபத்து. 8 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணை பதிவாளர் பணி நீக்கம். தொலைதூர கல்வி முறைகேடு புகாரில் துணைவேந்தர் நடவடிக்கை.